ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து கலர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஹெல்த்தியான வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து பால் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி நம்ம செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குழந்தைங்க வந்து இப்போ வந்து கேரட் வந்து என் பாப்பா வந்து 6 மாதத்தில் 8 மாதத்தில் ஊட்ட சொன்னும் போது அவங்க வந்து ஸ்டார்டிங் ஃபுட் வந்து உருளைக்கிழங்கு கேரட்டை அறிமுகப்படுத்த சொன்னாங்க. அவள் கேரட் பிடிக்கவே இல்லை, அவள் சாப்பிடவும் இல்லை. அப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்தேன். அதாவது கேரட்டை வந்து நம்ம மசிச்சு ஆவியில் வேக வச்சு தான் எடுத்து கொடுக்கணும். இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சத்துக்கள் குழந்தைங்க உடம்புல போய் சேர்ந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து நம்ம மசியல் பண்ணி கொடுத்தா ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடுவாங்க. அதாவது காய்கறி மோஸ்ட்லி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். இது வந்து வெயிட் கெயினுக்கும் யூஸ் ஆகும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேரட் மட்டும் இருந்தால் போதும். 1/2 கேரட் வந்து பார்த்திங்கன்னா நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 1/2 கேரட்டே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டம்ளர் உங்களுக்கு பால் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 11 மணி போல் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்குறோம், அதனால் வந்து ஃபீடிங் பாட்டிலே ஊற்றி கொடுக்கலாம். 2 பாதாம், 2 முந்திரி நான் எடுத்திருக்கேன். பாதாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு அந்த தோலை மட்டும் உரிச்சு எடுத்து வச்சுருங்க. வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில், நல்ல வெயிட்டான கிண்ணத்தில் இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இது எதுக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் பச்சை ஸ்மெல் இருக்கும். பச்சை ஸ்மெல் இருந்தால் குழந்தைங்க வந்து அந்த பாலை குடிக்க மாட்டாங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் பாயில் பண்ணி எடுக்கிறேன். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. சிம்மிலே வச்சுருங்க, ரொம்ப அனலில் வைக்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சிங்கனாலே நல்லா கொதிக்கும். அது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆவியெல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நம்ம கேரட் பொரியல் பண்ணும் போது எப்படி வந்து ஒரு வந்து வெந்திருக்குமோ அந்த மாதிரி, ஒரு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ இதை வந்து ஒரு மிக்சி பவுலுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிடுவோம். மாற்றிட்டு சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஜூஸு, முந்திரி, அந்த கேரட்டு, அந்த பாதாமோட ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/4 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிருக்கீங்க, இன்னும் 1/4 டம்ளர் மொத்தம் வந்து 1/2 டம்ளர் தான். 1/2 கேரட்டுக்கு 1/2 டம்ளர் மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்து வராது. 1/2 கேரட்டுக்கு 1/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸு ஃபுல்லாக நல்லா இறங்கிட்டு பாருங்கள். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/2 டம்ளர் தான் இருக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து காய்ச்சின பால் வந்து இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மாட்டுப்பால் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பாக்கெட் பால் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபார்மா மில் கூட இதில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது 1 டம்ளர் தான் இருக்குது இல்லைங்களா, இந்த அளவு தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளப்பாவு தான் என் பொண்ணுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளப்பாவை வந்து காய்ச்சி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் உள்ள நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ உங்கள் குழந்தைங்க என்ன ஸ்வீட் சாப்பிட்றாங்களோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. காலையில் ஒரு 11 மணி போல் கொடுக்கலாம், இல்லை 4 மணி போல் குழந்தைங்க கொடுக்கலாம். கேரட் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும், குழந்தைங்க பிடிக்கலன்னே சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் ஃபீடிங் பாட்டில் ஊற்றி குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க, கலரும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.